حي على الفلاح இந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எதிர்ப்பதற்காக வந்த அந்த சூனியக்காரர்களுடைய ஈமானின் நிலையை கொஞ்சம் நாம் ஏன் நினைத்து பார்க்க கூடாது? உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய்து கொள். இன்னமா தக்தி ஹாதிஹில் ஹயாத் துன்யா, இந்த உலக வாழ்க்கையை தானே நீ முடிக்க முடியும். யாரை பார்த்து? உலகத்திலேயே அந்த ஃபிரௌனை விட பெரிய ஒரு சக்தி இல்லை ஆட்சி செய்வதில். அவனுடைய கர்வத்தின் உச்சம் நான் உங்களது கடவுள், என்னைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்ற சட்டத்தை வைத்திருந்தான். எங்களுடைய இறைவன் எங்களது பாவங்களை மன்னிக்க வேண்டும். ஒரு நபிக்கு எதிராக எங்களை சூனியம் செய்ய வைத்தாயே, அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். எனவே உனது இந்த கொலை மிரட்டலால் நாங்கள் பயப்பட போவதில்லை. சூனியம் செய்வதற்காக வந்த அந்த சூனியக்காரர்கள் 70,000 பேர், அவர்களில் ஒருவர் குணம் முர்த்ததாகவில்லை. அதே நிலையிலே அல்லாஹ்வையும் மூசா நபியையும் ஈமான் கொண்டவராக உயிரை திறந்தார். எப்படி இருக்கும்? ஒரு கை புஜத்தோடு வெட்டப்பட்டு விட்டது, ஒரு பக்கம் கால் துடையோடு வெட்டப்பட்டு விட்டது, அவருடைய பின்துவாரத்திலிருந்து ஈட்டி குத்தப்பட்டு விட்டது. அதே நிலையிலே கழுமரத்தில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறார். உணவு இல்லை, தண்ணீர் இல்லை, மருந்து இல்லை, பறவைகள் அவரை கொத்தி தின்னும். அவர்களில் ஒருவர் கூட யா அல்லாஹ், நாங்கள் ஈமான் கொண்டதற்கு பிறகு எங்களை இப்படி சோதித்து விட்டாயே என்று அல்லாஹ்வை சடைந்து கொள்ளவில்லை, எங்களை கைவிட்டு விட்டாயே என்று அல்லாஹ்வை குறைபட்டுக் கொள்ளவில்லை. மறுமையை புரிந்தார்கள், சொர்க்கத்தை புரிந்தார்கள், ஆகிரத்தை புரிந்தார்கள். ஃபிரௌனிடத்தில் பேசினால் என்ன செய்து விட முடியும்? மௌத்து தான கடைசியில், எங்களுக்கு மரணம் அவ்வளவுதானே, மறுமை எங்களுக்கு இருக்கிறது. وقال الذين كفروا لرسلهم كافرகள் தங்களுக்கு அனுப்பப்பட்ட ரசூல்மார்களை நோக்கி சொன்னார்கள், لنخرجنكم من ارضنا, எங்களுடைய நாட்டிலிருந்து எங்களது ஊரிலிருந்து உங்களை வெளியேற்றுவோம். அவர்களுடைய தலைவர்களும் சொன்னார்கள், இது எங்களது பூமி, இங்கே நாங்கள் உங்களை வசிக்க விட மாட்டோம். அவுலதஊதுன்ன ஃபீ மில்லதினா, அல்லது எங்களுடைய கொள்கைக்கு நீங்கள் திரும்ப வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், நபிமார்களே பயப்படாதீர்கள். ஃபவுஹா இலைஹிம் ரப்புஹும் லனுஹ்லிகன் அஸ்ஸாலிமீன், நபிமார்களே அநியாயக்காரர்களை நாம் அழிப்போம். வலனுஸ்கினன்னகுமுல் அர்த மின் பஅதிஹிம், அவர்களுக்கு பின்னால் இந்த பூமியிலே நாம் உங்களை வசிக்க வைப்போம். யாருக்கு இந்த முடிவு யாருக்கு வரும்? ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ذلك لمن خاف مقامي وخاف وعيد, என்னை பயப்படக்கூடியவர்களுக்கு, எனக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்ற அந்த மறுமையின் பயம் உள்ளவர்களுக்கு என்னுடைய இந்த வாக்கு பலிக்கும், என்னுடைய இந்த வாக்கு நிறைவேறும். وخاف وعيد, என்னுடைய எச்சரிக்கையை பயப்படக்கூடியவர்களுக்கு, நீங்கள் எதிரிகளை உங்களுடைய ஆயுதத்தை கொண்டு, உங்களுடைய அறிவை கொண்டு, உங்களுடைய திறமையை கொண்டு, உங்களுடைய சூழ்ச்சியை கொண்டு, உங்களுடைய திட்டங்களை கொண்டு நீங்கள் சமாளித்து விடலாம் என்றால் முடியவே முடியாது. அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவது கொண்டு மட்டும்தான் முடியும்.